ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நேற்று நம்ம நம்பர் சிஸ்டத்தோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இன்றைக்கி அது நம்பர் சிஸ்டம் சாப்டரில் அடுத்த டாபிக் நம்ம பார்ப்போம். அடுத்த டாபிக் என்னென்னா, அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் யூஸிங் நம்பர் லைன். அதாவது நம்பர் லைனை யூஸ் பண்ணி நம்ம இன்டீஜர்ஸை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம் என்னென்னா, ஆட் ப்ளஸ் ஃபைவ் அண்டு மைனஸ் த்ரீ. ப்ளஸ் ஃபைவையும் மைனஸ் த்ரீயும் நம்ம ஆட் பண்ணணும். ப்ளஸ் ஃபைவ்னா மூவ் ஃபைவ் ஸ்டெப்ஸ் ஃபார்வேர்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஜீரோலேருந்து வச்சுக்கணும். ஜீரோலேருந்து நம்ம இந்த டைரெக்ஷனில் போகிறது ஃபார்வேர்ட் டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ரைட் சைடுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதை, சரியா? இது ரைட் சைடு அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் போகிறது வந்து பேக்வேர்ட் டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பேக்வேர்டுனா இந்த பக்கம் போகணும், இல்லை லெஃப்ட் சைடு கூட நம்ம சொல்லலாம், சரியா? இப்போது என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஃபைவ் இருக்குது. அப்போ ஜீரோலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபைவ், ப்ளஸ் ஃபைவ்னால ஃபைவ் கவுண்ட் பண்ணணும். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். அப்போ இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம், ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் த்ரீ கொடுத்துருக்காங்க. மைனஸ் த்ரீனா நம்ம பின்னாடி போகணும். பின்னாடி எத்தனை ஸ்டெப்ஸ் போகணும், ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ. அப்போ ஆன்சர் வந்து டூ. இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதோட ஆன்சர் வந்து டூ. ஃபைவ் ஸ்டெப்ஸ் ஃபார்வேர்டு அப்படின்னா இந்த பக்கம் போகணும். அதே இடத்துல இருந்துட்டு மைனஸ் த்ரீன்றனால மூணு ஸ்டெப் வந்து நம்ம பின்னாடி வரும். இப்படி தான் இந்த சம் வந்து நம்பர் லைன் யூஸ் பண்ணி இப்படி தான் நம்ம வந்து இன்டீஜர்ஸ் வந்து ஆட் பண்ணணும், ஓகேவா? நம்ம எக்ஸாம்பிள் 1.1 வந்து பார்ப்போம். ஆட் த ஃபாலோயிங் இன்டீஜர்ஸ் யூஸிங் நம்பர் லைன். இதுவும் நம்பர் லைன் யூஸ் பண்ண அதே மாடல் தான். ஃபஸ்ட்டு 10 மைனஸ் 15 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜீரோலேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். ஜீரோ இங்கே இருக்குது, 10னா ப்ளஸ் 10. அப்போ 1 2 ஜீரோலேருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் 15 கொடுத்துருக்காங்க. மைனஸ்னால் நம்ம இந்த பக்கம் போகணும், ப்ளஸ்னால் அந்த பக்கம், மைனஸ்னால் இந்த பக்கம். அப்போ இந்த இடத்துலேருந்து மைனஸ் 15 வந்து மூவ் பண்ணணும். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்போ இந்த இடத்துல இப்போ ஆன்சர் இந்த இடத்துல என்ன வருது, மைனஸ் ஃபைவ் வருது. அப்போ இதோட ஆன்சர் வந்து மைனஸ் ஃபைவ். அடுத்து செகண்ட் சம் பார்ப்போமா. செகண்ட் சம் என்ன, மைனஸ் 7 மைனஸ் 9. இப்போ மைனஸ் 7 இதே மாதிரி ஜீரோலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துல மைனஸ் 7 மைனஸ்னால் என்ன, மூவ் 7 ஸ்டெப்ஸ் பேக்வேர்டு. பேக்வேர்டுனா இந்த பக்கம் நம்ம மூவ் பண்ணணும். மைனஸ் 9 இருக்கும்போது திரும்பியும் 9 ஸ்டெப்ஸ் பேக்வேர்டுனா திரும்பியும் இந்த பக்கம் தான் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சம்மில். ஃபஸ்ட்டு மைனஸ் 7 அப்படின்னா ஜீரோலேருந்து 1 2 3 4 5 6 7 இங்கே வந்துட்டோமா. அடுத்து இந்த இடத்துல நிற்கிறோம். அடுத்து மைனஸ் 9, இன்னும் 9 வந்து நம்ம மூவ் பண்ணணும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ ஆன்சர் வந்து மைனஸ் 16. இதோட ஆன்சர் வந்து மைனஸ் 16, அவ்வளோதான். இப்போ புரிஞ்சிருச்சா, இன்டீஜர்ஸை நம்பர் லைன் யூஸ் பண்ணி ஆட் பண்ணால் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும், சரியா? அடுத்த சம் போகலாமா. அடுத்து எக்ஸாம்பிள் 1.2. இது என்னென்னா, நம்பர் லைன் இல்லாமல் சும்மா நம்ம ஆட் பண்ணுறது, ஓகேவா? நம்பர் லைன் யூஸ் பண்ணாமல் ஆட் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், சம்மில் எது கொடுத்தாலும் சரி, ஆட் கொடுத்தாலும் சரி, சப்ராக் கொடுத்தாலும் சரி, ரெண்டே ரெண்டு ரூல் தான் இருக்குது. என்ன ரூல் அப்படின்னா, சேம் சைன். இப்போ ரெண்டு நம்பர் கொடுக்குறாங்க, இப்போ 2 3 வச்சுக்கோமே, இதில் வந்து ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது, ரெண்டுமே சேம் சைனில் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி அந்த சைனை அப்படியே போட்டுடணும். அப்போ 2 3 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 5, அந்த சைனை அப்படியே போட்டுடணும். இப்போ ரெண்டு நம்பர் இருக்குது, இப்போ இங்கே மைனஸில் இருக்குது, இதுவும் சேம் சைன் தான். ஏன்னா இதுவும் இந்த 2 மைனஸில் தான் இருக்குது, இந்த 3யும் மைனஸில் தான் இருக்குது. ரெண்டும் சேம் சைனாக இருக்கும்போது அதே மாதிரி தான் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 5 வரும். ரெண்டே ஆட் பண்ணி அதே சைனை வந்து போடணும், அப்போ இங்கே மைனஸ் 5 வந்து வரும். அதாவது ரெண்டு நம்பருக்கு வந்து சேம் சைனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த நம்பர்ஸை ஆட் பண்ணி சைன் வந்து என்ன சைன் இருக்கோ அதை போட்டுடணும். இங்கே நான் ரெண்டே ஆட் பண்ணி ப்ளஸ் இருந்தனால ப்ளஸ் போட்டேன். இங்கேயும் மைனஸ் 2 இருக்குது, மைனஸ் 3, அதாவது சேம் சைனாக இருக்கும்போது 2 3 ஆட் பண்ணி 5 போட்டுட்டேன், மைனஸ்க்கு மைனஸ் அப்படியே நான் போட்டுட்டேன், ஓகேவா? இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ சப்போஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். அப்போ என்ன செய்யணும்னா, 2 3 இருக்குது, இப்போது 2 வந்து பாசிட்டிவில் இருக்குது, 3 வந்து நெகட்டிவில் இருக்குது. இப்போ இந்த டைமில் என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். அந்த ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர், அதாவது கிரேட்டர் நம்பர் சைனை போடணும். இப்போ 2 3 சப்ராக்ட் பண்ணால் 1 வரும். இதில் பெரிய நம்பர் எது, 2 பெருசாக 3 பெருசாக 3 தான் பெருசு. அப்போ இதோட சைன் என்ன, மைனஸ். ஸோ அதை போடணும். ரெண்டு ரூல் தான், அதாவது ரெண்டு நம்பருக்கு சேம் சைன் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி அந்த சைனை போடணும், டிஃப்ரெண்ட் சைன் இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பரோட சைனை போடணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சம் பார்ப்போம். என்ன கொடுத்துருவாங்க, இதை வந்து -40 கொடுத்துருக்காங்க, 30 கொடுத்துருக்காங்க. நான் சொல்யூஷன் போட்டுட்டு ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணி எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. -40 எழுதிக்கிட்டே 30க்கு +30 வந்து எழுதிக்கிட்டேன். இப்போ சைன் எப்படி இருக்குது, இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் சைனில் இருக்குது. டிஃப்ரெண்ட் சைன் வந்து என்ன பண்ணணும், ரெண்டு நம்பரை சப்ராக் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். 40 40 30 சப்ராக் பண்ணால் 40 30 போச்சுன்னா 10. இது பெரிய நம்பர் வந்து என்ன,
40. அப்போ வந்து மைனஸ் தான் நம்ம போடணும், ஓகேவா? அடுத்து அவ்வளோதான். அடுத்து இந்த சம் பார்ப்போம், 60 - 50. இதில் வந்து ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணி எழுதுகிறேன், அதாவது 60 + - 50 எழுதிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட் இருந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம், அதாவது இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் தான் வரும் எப்போவுமே, சரியா? 60 எழுதிக்கிட்டோம், இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸ் வந்து மைனஸாக மாறிடுச்சு, இந்த 50 நான் அப்படியே எழுதிக்கிட்டேன், ஓகேவா? இப்போ பார்ப்போம், இது ப்ளஸ்ஸில், இது ப்ளஸ்ஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். 60 - 50 போச்சுன்னா எவ்வளோ? 10. பெரிய நம்பர் ப்ளஸ்னால கே ப்ளஸ் ப்ளஸ் 10 ஆன்சர், சரியா? அடுத்த எக்ஸாம்பிள் 1.3 போகுமா, இதில் பார்ப்போம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, -70 - 12. இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணி எழுதியிருக்கேன், -70 - 12 ஈக்குவல் டு என்ன வரும், சேம் சைன், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ ஆட் பண்ணி மைனஸ் போட்டுருணும். 17 - 12 ஆட் பண்ணால் என்ன வரும், 82 வரும், -82 ஆன்சர். அடுத்து 103 - 39, 103 - 39 ஆட் பண்ணால் என்ன வரும், 103 - 39 ஆட் பண்ணால் என்ன வரும், 9 + 3 - 12 - 1, இங்கே 4, இங்கே 1 - 142 ஆன்சர் வந்து 142, ஓகேவா? அடுத்து எக்ஸாம்பிள் 1.4 பார்ப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சப்மரைன் இஸ் அட் 32 feet பிலோ த சீ லெவல், தென் இட் மூவ்ஸ் அப் 8 feet, ஃபைண்ட் த டெப்த் ஆஃப் த சப்மரைன். அதாவது சப்மரைன் இஸ் அட் 30 feet பிலோ த சீ லெவல், ஒரு சப்மரைன், சப்மரைன் என்னன்னா நீர்மூழ்கி கப்பல், இந்த போர்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது நீர்மூழ்கி கப்பல், கப்பல் தண்ணிக்குள்ளே இருக்கும் அந்த கப்பல், அது வந்து 32 feet கீழே இருக்கான், சீ லெவல்லேருந்து 32 feet தண்ணிக்கு உள்ளே இருக்கான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, தென் இட் மூவ்ஸ் அப் 8 feet, அப்புறம் வந்து மூவ் ஆகுதான், அப்புறம் வந்து 8 feet மேலே வந்து 8 feet வந்து வருது, அப்போ அதோட அது எந்த டெப்த்தில் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 32 feet பிலோ சீ லெவல் அப்படின்றத எழுதியிருக்கோம். 32 feet பிலோ சீ லெவல்னு அர்த்தம் கீழே இருக்குது, அப்போ -32, பிலோனா மைனஸ் போடணும், சரியா? அடுத்து மூவ்ஸ் அப் 8 feet அப்படின்னா மேலே வந்து 8 feet வந்து வருது, நகருது, கீழே இருக்க சம்மரின் 8 feet வந்து மேலே வந்து வருது, அப்போ மேலே வரனால +8 எழுதிட்டோம். இப்போ டெப்த் ஆஃப் தி சப்மரைன் அது எவ்வளோ ஆழத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. மொதல் 32 feet ஆழத்தில் அது இருந்திருக்கு, அப்புறம் 8 feet மேலே வந்துருச்சு, அப்போ இப்போ அது எந்த டெப்த்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டெப்த்துனா அது அதோட ஆழம், தண்ணிக்குள்ளே அது எவ்வளோ ஹைட்டில் கீழே இருக்குது அப்படின்றதான் டெப்த்து இப்போ கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யணும், இது அப்படியே எழுதணும், -32 + 8. -32 + 8 என்ன வரும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது சப்ராக் பண்ணணும். 32 - 8 போச்சுன்னா எவ்வளோ, 24 வரும், அங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ், அப்போ வந்து 24 feet மைனஸில் வருதுனா என்ன அர்த்தம்னா தண்ணிக்கு கீழே இருக்குதுன்னு அர்த்தம், பிலோவில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ வந்து டெப்த் ஆஃப் த சப்மரைன் ஆன்சர் வந்து 24 feet.